நண்பர்களே, சைனாவில் ஆரம்பித்த இந்த கொரோனா வைரஸ் இதை ஷார்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா கோவிட் நைன்டீன்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் காலமாக ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு உலகம் முழுக்க. ஸோ இது இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு இன்னும் விட தெரியல. ஒரு சில நாடுகளில் வந்து மாத்திரை கண்டுபிடிச்சிட்டாங்க, வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி செய்திகள்லாம் நம்மளால பார்க்க முடியுது. இந்த பாதித்தவங்களுடைய நிலைமை என்னன்னு பாருங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஸோ பாதித்தவங்க 14 நாள் வந்து குவாரண்டைனில் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள்லாம் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு அரசும் வந்து விதிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு சில விஷயங்களுக்காக வந்து அந்த கட்டுப்பாடுகள்லாம் தடுத்து வராங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் அந்த ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு புதிய அப்டேட் கொடுத்தாங்க, புதிய ஏபிஐ கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா எக்ஸ்போஷர் நோட்டிபிகேஷன் ஏபிஐ, ஒரு புதிய ஃபீச்சரை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இந்த ஃபீச்சர் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம், நான் கண்டுபிடிக்க போகிறதில்ல, நீங்கள் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது ஃபோனோட செட்டிங்ஸில் இந்த ஃபீச்சரை வந்து ஆல்ரெடி வச்சுருக்காங்க, இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. அந்த ஃபீச்சர் எதுக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நிறைய லைக்ஸ் கொடுத்துங்க. லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். இது ஒரு எனக்கு ஒரு பூஸ்ட் பண்ணுற மாதிரி, ஊக்கப்படுத்துகிற மாதிரி அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ அதுக்கு இந்த வீடியோவை முதலிருந்து கடைசிக்கு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அது விஷயங்கள் மூலியமாக தெரிஞ்சிக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவிட் நைன்டீனுக்காக ஒரு பிரத்யேகமான ஒரு ஏபிஐ வந்து உங்களுடைய ஃபோனோட கூகுள் அக்கௌண்ட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அது எங்கே இருக்குது, அது எதுக்காக நமக்கு பயன்பட போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்லேயே இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த வீடியோவை எந்த போதும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போய் செக் பண்ணிடலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலோட செட்டிங்ஸ்க்குள்ள ஒரு முக்கியமான ஒரு ஏபிஐ வந்து ஆட் பண்ணிக்காங்க கூகுள். ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் அப்படியே பேஜ் ஸ்க்ரூல் பண்ணுங்கள், கீழே பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் கூகுள் இருக்குது, கூகுளில் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் வரும், அதுக்கு கீழே சர்வீசஸ்னு வரும், அதுக்கு கீழே ஒரு புதுசாக ஒன்று முளைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா கோவிட் 19 எக்ஸ்போஜர் நோட்டிஃபிகேஷன். ஸோ இது என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய பேர் உள்ளே போய் பார்த்துருக்கவும் மாட்டாங்க, எதுக்கடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிருப்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை டேப் பண்ணி பார்க்குறேன், நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுப்பீங்க. நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெலிட் ரேண்டம் ஐடிஸ், இது வந்து கிரே அவுட்டில் இருக்குது, மறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் டேர்ன் ஆஃப் எக்ஸ்போஜர் நோட்டிஃபிகேஷன், இது வந்து மறைஞ்சிருக்கு. ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து விசிபிளாக இல்லை. ஏன்னா கோவிட் 19 யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, பாசிட்டிவாக இருக்காங்களோ, அவங்களுடைய ஐடி வந்து இதில் டிஸ்பிளேயாக இருக்கும், 14 நாளைக்கு டிஸ்பிளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஏபிஐ தான் இது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டில் ஒரு பிரத்யேகமாக அப்ளிகேஷன் இருக்கும், ஹெல்த் அத்தாரிட்டி வந்து அப்ளிகேஷன் லான்ச் பண்ணிப்பாங்க. இந்த ஃபீச்சர் வந்து பயன்படும். அது உங்களுடைய ஃபோன் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகும்ன்றிருக்காங்க. ஸோ உங்களுடைய ரேண்டம் ஐடியை வந்து ஷேர் பண்ணப்படணுன்றிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேண்டம் ஐடிஸ் வந்து 14 நாள் வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக் டெலிட் ஆகிட்டுருக்காங்க. உங்களுடைய டிவைஸ் லொக்கேஷனை வந்து இது ட்ரேஸ் பண்ணாது அப்படின்ட்டுருக்காங்க. நீங்கள் வந்து ஃபோனில் ப்ளூடூத் எனாபிள் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை தான் வந்து டிடெக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆப் கேன் நோட்டிஃபை யூ இஃப் யூ ஹவ் பீன் நியர் சம் ஒன் ஹூ ஹேஸ் ரிப்போர்ட்டட் அ பாசிட்டிவ் கோவிட் 19 டெஸ்ட் ரிசல்ட் அப்படின்ட்டுருக்காங்க. இந்த ஏபிஐ மூலியமாக நீங்கள் ஒரு ஆப் நீங்கள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இஷ்யூ பண்ண அந்த ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப் மூலியமாக உங்களுக்கு வந்து உங்கள் சுற்றி உள்ள யாராவது பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு நபர் இருந்தாங்கன்னா அவங்கள உங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக காட்டி கொடுத்துரும் அப்படிங்கிறது தான் இது ஒரு ஹைலைட்டான ஒரு ஃபீச்சர். இப்போ இந்த டே டியூரேஷன் சிக்னல் ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் இந்த ஆப் மூலியமாக ஷேர் பண்ணப்படும் அப்படின்ட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இஃப் யூ டெஸ்ட் பாசிட்டிவ் ஃபார் கோவிட் 19, அதாவது கோவிட் 19 நீங்கள் பாசிட்டிவ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா யூ கேன் சூஸ் டு ஷேர் யுவர் ஃபோன் ரேண்டம் ஐடிஸ் வித் ஆத்தரைஸ்ட் ஆப். அதாவது நீங்கள் கோவிட் 19 பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா அதை வந்து நீங்கள் ரேண்டம் ஐடியை வந்து அந்த ஆத்தரைஸ்ட் ஆப்பில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இட் கேன் நோட்டிஃபை அதர்ஸ் அனானிமஸ்லி, அதாவது இது வந்து எப்படி அப்படின்னா மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக. அதாவது நீங்கள் வந்து அந்த ஆத்தரைஸ்ட் ஆப்பில் நீங்கள் உங்களுடைய பாசிட்டிவ் இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணும்போது இதே மாதிரி தான் அவரும் இந்த மாதிரி அனேபிள் பண்ணி வச்சுருந்தாருன்னா அவரும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யார் பாசிட்டிவாக இருக்காங்க இல்லை அப்படிங்கிறத அவராலையும் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான். இது வந்து பிளா பிளா ஒரு பெரிய கதைங்க, ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு. இந்த ஃபீச்சர் வந்து எதுக்காக உங்கள் ஃபோனில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தெரியப்படுத்துகிறேன். ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. யாராவது கோவிட் 19 பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுடைய ஐடியா வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம், அவ்வளவுதான். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பற்றியும் என்னுடைய சேனலை பற்றியும் ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் ஒரு அழகான செவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.